ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இன்னையில இருந்து ஃப்ரைடே வரைக்கும் டெய்லி 4 வீடியோஸ் வரும். ஆஃப்டர் 196 அப்புறமா நருட்டோ ஷிப்புடனோட 5th மூவி பார்ப்போம். அதை சண்டே அப்லோட் பண்ணுவேன். இன்னைக்கு நான் வீடியோக்குள்ள போலாமா? இன்னைக்கு வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 9 எபிசோட் 183 நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்லயே சக்குரா ஃபீல் பண்றத பார்த்த சீஜுனே சக்குராவை கவலைப்படாதேன்னு சொல்லி ஆதல் படுத்துவாங்க. இந்த இடத்துக்கு நருட்டோ லஞ்ச் கொண்டு வருவான். சக்குரா, என்ன சாப்பாடு அதிகமா இருக்கு, நாங்க ரெண்டு பேர் தானே இருக்கோம்னு சொல்லுவா. ஜோஜியை பார்க்கும் போது அவன் சாப்பிட்டு இருப்பான். உங்களால முடியலன்னு என்ன, நான் சாப்பிடறேன்பா, இதுதான் உங்க மொத்த பிளானு சொல்லி கேப்பா. சக்குரா கண்டுபிடிச்சியான்னு சொல்லிட்டு சிரிப்பான். நருட்டோ ஃபீல் பண்ணிட்டு இருப்பான், ஜோஜி சக்குரா கிட்ட நீ நல்லா சாப்பிடணும், ரைஸ் சால்ட்டோட சக்குரா மேல தும்பிருப்பான். பயங்கர காண்டா அடிச்சு போடுவா. உனக்கு கூட்டிட்டு போக வந்தா இப்படிதான் பண்ணுவியாடான்பா. அத காய் விட்டேன்னு ஒண்ணும் பண்ணாதுன்பா நருட்டோ. மிஷனுக்கு போறப்ப இப்படிதான் பண்ணுவியாடா? ஐ ஹேட் யூன்னு போயிருவா. தலைவன் டல்லா ஆயிருவான். அடுத்த செகண்ட் பார்த்தா இச்சிராக்குராமன் சாப்பிடல இருப்பான். ஃபுல் கட்டு கட்டி இருப்பான். என்னால சாப்பாடு சாப்பிடாம இருக்க முடியாதுன்பா. அதிகமா சாப்பிட்டடான்னு பாரு டியூச்சி. ஆய் மே, நீ நல்லா தானே இருக்குன
ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நருட்டோஸ் அவுட் பிரேக் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. சக்குராவை லீஃப் ஹாஸ்பிட்டல் வச்சிருப்பாங்க, சிடேட்டிவ் கொடுத்து தூங்க வச்சிருப்பாங்க. சுனாடே அவ எப்படி இருக்கான்னு கேட்கவும், பிளட் டெஸ்ட் எல்லாம் நாளைக்கு தான் வரும், அப்பதான் ரிசல்ட்ஸ் பார்த்து தான் சொல்ல முடியும்பாங்க. சீஜனே இப்போதைக்கு சிம்டம்ஸ் பார்த்தா வயிற்று வலி, காய்ச்சல், அப்புறம் முகத்துல ரேஷஸ் இருக்குன்பாங்க. சுனாடே எதிர்பார்த்த மாதிரியே இதெல்லாம் பார்க்கும் போது சக்ரா வைரஸ் மாதிரி தான் இருக்குன்பாங்க. சீஜனே ஷாக் ஆகவும், இது ஒரு மர்மமான தொத்து நோய், மோசமான விஷயமே என்னன்னா சக்ராவை அப்படியே காய்ச்சலா மாத்தும் அப்படின்னு சுனாடே சொல்லவும், அது மோசமா இருக்குன்பா சீஜனே. ஆமா, அதுல மட்டும் இன்ஃபெக்ட் ஆனேன்னா உன்னால சக்ராவும் கூட உருவாக்க முடியாது, அதுவும் நீ ரெக்கவர் ஆகிற வரைக்கும் மந்த்ஸ் கணக்குல போகும்பாங்க. அதுலயும் ஒரு ஷினோபிக்கு இந்த டிசீஸ் வந்துருச்சுன்னா அது ரொம்பவே மோசம்பாங்க. சீஜனே ஆனா நருட்டோக்கு எப்படி இந்த வைரஸ் பரவி இருக்குன்னு சொல்லி கேப்பா, ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல அவுட் பிரேக் ஏற்பட்டுச்சுன்பாங்க, இன்ஃபெக்ட் ஆனவங்களை குவாரண்டைன் பண்ணாங்க, வைரஸ் எப்படி கட்டுப்படுத்தினாங்கன்ட்டு முன்னாடி போவாங்க. அப்படின்னா நருட்டோ அங்கதான் போனான்னு சொல்ல வரீங்களான்னு சொல்லி கேப்பாங்க சீஜனே. அந்த கிராமம் தான், நம்மளே முடிவுக்கு வரலாம், நருட்டோ தான் அந்த வைரஸ்க்கான சோர்ஸா இருப்பான்னு நான் நினைக்கிறேன்பாங்க. கரண்ட் ஸ்டேட்ல வைரஸ் மட்டும் பரவச்சுன்னா ரொம்ப மோசமாயிரும், ஹிடன்லி வில்லேஜ் மொத்தமா பாதிப்பு உள்ளாகும், இந்த சமயத்துல அட்டாக் நடந்தா மொத்தமா அழிஞ்சு போக வேண்டியதான்பாங்க. சீஜனே பயப்படவும் இந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண இந்த ஒரு விஷயத்த ரொம்பவே சீக்கிரட்டா பண்ணியாகணும், இந்த விஷயத்த பத்தி எந்த ஒரு நேஷனுக்கும் தெரியக்கூடாது, சொல்ல போன நம்ம சொந்த மக்களுக்கே தெரியக்கூடாது, சீக்கிரமா நருட்டோவை கண்டுபிடிச்சு தனிமைப்படுத்தணும், இதுக்கப்புறமா ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்பாங்க. பிரசன்ட்ல காட்டுவாங்க, நருட்டோவை காணாம தேடிட்டு இருப்பாங்க. நருட்டோ வினோதமா இருக்கு, யார் அவனுங்கன்ட்டு கீழே கிடக்கிற இன்ஜெக்ஷன் எடுத்து பார்ப்பான், எதுக்காக இன்ஜெக்ஷன் வெப்பனை யூஸ் பண்றானுங்க, இரு ஒருவேளை அப்படி இருக்குமோன்ட்டு டியூச்சி டாக்டரை கூப்பிட்டுமா, அதிகமா சாப்பிட்டதுக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்கன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, அதை திங்க் பண்ணி பார்ப்பான். டியூச்சி பார்த்த வேலையாதுன்ட்டு கடைக்கே போயிருப்பான், ஐயோ வெளியே வாயான்னு கத்திட்டு இருப்பான், ஏன்னா நருட்டோ என்னத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு போவாரு, கதவை பயங்கரமா தட்டுவா, இரா இரா வரான்ட்டு ஓபன் பண்ணும்போது பொறுமையே இல்லாம கைய புடிச்சு வந்தா மேல தூக்குவான், யோ நீ பார்த்த வேலையா, ஊசி போடுறேன்னு தோர்த்தறானுங்க அப்படின்பா. டியூச்சிக்கு சுத்தமா புரியாது, நருட்டோ டியூச்சியோட சட்டை புடிச்சிட்டு, நீங்க தானே டாக்டர் கிட்ட எனக்கு ஊசி போட சொன்னதுன்னு சொல்லி கேட்பான், என்னடா சொல்றேன் நான் ஏன் அப்படி பண்ணணும் பாரு, டார்கெட்ட புடிச்சாச்சுன்னு வெளியே இருந்து சவுண்ட் வரவும் நருட்டோ பயப்படுவான். டியூச்சி யாரா தரலாம்னு கேப்பாரு, எனக்கு இருந்தாங்க தெரியலின்பா, அந்த மெடிக்கல் ஷினோபி டார்கெட்ட புட்டுறானுங்கவும் ஊசி எடுத்து எறிவானுங்க, நருட்டோ தப்பிச்சிருவான், இல்ல என்னடா வேலை பார்த்து வச்சிருக்க அப்படின்பா, பார்த்தா டியூச்சி மேல இன்ஜெக்ஷன் பட்டிருக்கும், தலைவன் அங்கேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிருப்பான். இதை நருட்டோ பாத்துட்டு இருக்கும் போது மெடிக்கல் ஷினோபி அவனை
அவன் யாராவது புடிங்கலான்னு சொல்லும் போது நருட்டோ அவன் தலையில கால் வச்சு போவான். இங்க என்னடா பண்றீங்க, போய் அவனை புடிங்கடான்பா, என்னானாலும் அவனை புடிச்சு ஆகணும்னு தேடுவானுங்க. நருட்டோவை காட்டுவாங்க, டயர்ல மூச்சு வாங்குவான். என்னடா அது முட்டாள்தனமா இருக்கு, அதிக ராமன் சாப்பிட்டா ஊசி போட தோத்துவானுங்களான்னு கடுப்பாவா நருட்டோ. அவனை காணும் காணும்னு தேடுவாங்க. ஒருவேளை இனிமே அட்டாக் பண்றாங்களா, அதான் விஷயம்னா நான் மாட்டவே மாட்டேன்பா. அடுத்த சீனே ஹொக்காகே ஆபீஸ்ல காட்டுவாங்க. சீஜனே போகவும் சொன்னாரே, என்ன இன்னும் நருட்டோவை பிடிக்கலன்னு சொல்லி கேட்பாங்க. சீஜனே மன்னிப்பு கேட்டு மெடிக்கல் டீம்னால மட்டும் அவனை தனியா பிடிக்க முடியாதுபாங்க. சொன்னாரே, அவனை எப்படி பிடிக்கலாம்னு யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்பாங்க. பயங்கரமா யோசிப்பாங்க. விடிஞ்சிருக்கும், நருட்டோ முடிச்சு பார்த்துட்டு என்ன காலையில் ஆயிடுச்சா தூங்கிட்டேனா என்னன்ட்டு போய் பார்ப்பான். கிராமத்தை பார்த்தா ஒரு பையன் இருக்க மாட்டான், எங்கடா ஒரு பக்கியும் இல்லைன்பா. நருட்டோ மறைஞ்சு மறைஞ்சு சக்குராவோட வீட்டுக்கு போயிட்டு, சக்குரா வெளியவா நான் நருட்டோ தான் கூப்பிடுவான், பார்த்தா இருக்க மாட்டா, என்ன சக்குரா நீயும் போயிட்டியான்ட்டு திரும்புவான். லேசர் போடும் மேல என்னடான்ட்டு பாப்பான். நெத்திக்கு வரவும் நருட்டோ குனிஞ்சிருவான். ஊசி வந்து குத்துன வேகத்துல கண்ணாடியே உடஞ்சிருக்கும். நருட்டோக்கு அள்ளு விட்டுரும், என்னதான் நடக்குதுன்ட்டு ஓடுவான். தூரத்துல ஸ்னைப்பர் காட்டுவாங்க. அடைச்சா டார்கெட் மிஸ் பண்ணிட்டேன்பான். நருட்டோ நல்லா மூச்சு வாங்கிட்டு எங்க இருந்தா சுடுறானுங்கன்னு பாப்பான். ஸ்னைப்பர் காட்டுவாங்க. இன்னொரு இன்ஜெக்ஷன் லோட் பண்ணிட்டு நருட்டோவை தேடுவான். ஸ்பாட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபயர் பண்ண போறான்னு ஊசி வச்சு அடிப்பான். பார்த்தா ஷேடோ குளோனா இருக்கும். நருட்டோ முன்னாடி வந்து அதை புடுங்கி வீசுவான். அந்த ஸ்னைப்பர் பயப்படுவான், உனக்கு தெரிஞ்ச சம்பந்தம் காட்டுவாங்க. ஏற்பட்ட அலர்ஜிக் ரியாக்ஷன் இருக்கலான்பாங்க.
சீஜுனே. அப்படின்னா இது சக்கரா வைரஸ் இல்லைன்னு சொல்ல வரேன் சொல்லி கேப்பாங்க சொன்னாடி. சீஜுனே ஆமா அதான் விஷயம் பாங்க. நருட்டோ சக்கரா ரெண்டு பேருமே டிஸ்சார்ஜ் ஆயிருவாங்க. நருட்டோ செம்ம காண்ட்ல இருப்பான். எங்கிட்ட சொன்னாடி பாட்டி பர்சனலா மன்னிப்பு கேட்காம எனக்கு சாட்டிஸ்பாக்சன் இருக்காதுன்னு சக்கரா நருட்டோன்னு பாப்பா. நீங்க என்னதான் ஹொக்காகே வந்தாலும் நீங்க பண்ண தப்புக்கான மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் நருட்டோ சொன்னாடி. ஆனா இது ஒன்றும் மிஸ்டேக் இல்லையே, இது வேற எமர்ஜென்சி ட்ரில் தான், உங்களோட கொலாபரேஷனுக்கு நன்றிபாங்க. நருட்டோ பயங்கர கடுப்பாவான், எல்லாம் சிறப்பா முடிஞ்சிச்சுட்டு போவாங்க. எதுவும் நல்ல விதமான முடியலன்னு நருட்டோ பிரசன்ட்ல காட்டுவாங்க. இந்த மொத்த விஷயத்தையுமே சக்குரா தான் திங்க் பண்ணிருப்பா. நருட்டோ பெரிய உடன் பீஸா எடுத்துட்டு சோஜி நான் உங்களுக்கு பாஸ் பண்ண போறான்ட்டு வருவான். நருட்டோ பார்த்த சக்குரா முட்டாளர்களுக்கு சளி பிடிக்காது இல்லையன்பா. நருட்டோ கொண்டு போன உட்டை சோஜி தலையிலேயே ரெண்டு தடவை அடிச்சிருப்பான், ஜஸ்ட் வாய்ஸ் மட்டும் கேட்கும். சக்குரா அவனுக்கு பிரச்சனை கலராதுன்னா எப்படின்னு நல்லாவே தெரியும் சிரிப்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டிப்ளாய் டீம் 10 அப்படிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்க என்பா நருட்டோ.